ஹாய், இன்னைக்கு கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸ் இதை வச்சு எப்படி கிறிஸ்பி சிக்கன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட அளவு வந்து 250 கிராம், இதோட ரேட்டு 125 ரூபா. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே இதை மாதிரி பேக்கெட் இருந்துச்சு. ஒரு தட்டில் இந்த பவுடரை கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். இதில் உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பவுடர் தண்ணி இது ரெண்டு மொட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டு இந்த மசாலாலாம் அதில் படுற மாதிரி நல்லா சிக்கனை பிரட்டிக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு பீஸும் மசாலா போட்டு தடவி வச்சுக்கிறேன். இந்த சிக்கனுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி தடவி வச்சுக்கிட்டா போதும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போது இன்னொரு பிளேட்டில் அதே பவுடரை இன்னும் கொஞ்சம் கொட்டி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் தடவி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த சிக்கன் மேலே இந்த பவுடரை அப்படியே தூவி விடலாம். இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இந்த பவுடரை கொட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக மசாலாலாம் மறையிற மாதிரி இந்த பவுடரை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடலாம் எல்லா பக்கமும். இதே மாதிரி நான் ரெண்டு லெக் பீஸையும் இதை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் எல்லா பக்கமும் வேகணும், அதுக்காக அப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வெந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நான் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன், அதனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நான் சும்மா ரெண்டே ரெண்டு லெக் பீஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது, கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இருந்த எல்லா சிக்கனையும் இதே மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.